டோக்கியோல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில இந்திய ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பி வி சிந்துவோட ஆட்டம் இன்னைக்கு வேற லெவல்ல இருந்தது. அவங்க வெற்றிகரமா செமிஃபைனலுக்கும் போயிருக்காங்க. பி வி சிந்துவை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கான பேட்மிண்டன் போட்டியில ஜே குரூப்ல இடம் பெற்று இருந்தாங்க. அந்த குரூப்ல மொத்தம் மூணு நாடுகள் பங்கேற்றாங்க, இந்தியா, ஹாங்காங், இஸ்ரேல். ஆனா பி வி சிந்து ஹாங்காங், இஸ்ரேல தோக்கடிச்சு அந்த குரூப்ல முதலிடமா எடுத்து குவார்டர் பைனலுக்கு செலக்ட் ஆனாங்க. குவார்டர் பைனல பொறுத்தளவுக்கு ஜப்பான் வீராங்கனையான யாமகுச்சை எதிர்த்து விளையாண்டாங்க. வேர்ல்ட் ரேங்கிங்ல ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர். அதே மாதிரி பி வி சிந்து ஏழாம் இடத்துல இருக்காங்க. இதனால இன்றைய போட்டி பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரிதான் நடந்துச்சு. ஆனா பி வி சிந்து கொஞ்சம் கூட அழட்டிக்காம முதல் செட்ட அசால்ட்டா வின் பண்ணாங்க. ஆனா ரெண்டாவது செட்டுல யாமகுச்சி செம்மையா டஃப் கொடுத்தாங்க. ஆனாலும் இந்திய வீராங்கனை சிந்து கொஞ்சம் கூட விட்டே கொடுக்கல. 22-20 அப்படின்ற பாயிண்ட் கணக்குல சூப்பரா வின் பண்ணி செமிஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. இப்ப அங்கதான் விஷயமே இருக்கு. செமிஃபைனல் விளையாட போறது யாரை எதிர்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் ரேங்கிங்ல முதலிடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் சீன தைபையின் டி ஒய் டாய் கூட தான் விளையாட போறாங்க. அவங்க தான் வேர்ல்டு நம்பர் ஒன்ல இருக்காங்க. சிந்துவை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு ரேங்கிங்ல ஏழாவது இடத்துல இருக்காங்க. இதனால இந்த போட்டி கண்டிப்பா சிந்துவுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஆனாலும் இந்த ஒலிம்பிக் தொடர்ல சிந்துவோட ஆட்டம் வெறித்தனமா இருக்கு. எல்லா ஆட்டத்திலையும் ஒன் சைடாவே ஜெயிக்கிறாங்க. இதனால நாளைய போட்டியை எதிர்பார்த்து இந்திய ரசிகர்கள் எல்லாரும் செம்ம ஆவலோட இருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு நாளை மதியம் 3:20 தொடங்குது. பி வி சிந்து கண்டிப்பாவே நாளை அரையிறுதி போட்டியில வின் பண்ணி இறுதி போட்டிக்கு முன்னேறி அங்கேயும் வின் பண்ணி இந்திய அணிக்காக தங்கம் வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது தான் இந்திய ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் சிந்துவோட ஆட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத.